ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 29 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பாருங்கள், காசாவில் போர் நிறுத்தம் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐநா தீர்மானம். ஓகேங்களா? இப்போ ஐநா சபையில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பு நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போர் ரெண்டு பக்கமும் போர் நடந்துகிட்டே இருக்குது. இந்த போரை கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். யாருனா ஒருத்தர் தான் ஐநா உள்ளே வந்திருக்காங்கன்றது இங்கே சொல்கிறாங்க. அப்போனா ஐநாவை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுங்க. ஐநாவுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்றது தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஓகேங்க, நெக்ஸ்ட்டுங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பக்கவாத பாதிப்புக்கு விரைவாக சிகிச்சைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, நமக்கு டிஎன்பிஎஸ் ரிலேட்டடாக ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க முக்கியம். உலக பக்கவாத தினம் ஆண்டுதோறும் அக்டோபர் 29 கடைபிடிக்கப்படுகிறது. அப்போ உலக பக்கவாத தினம் இப்போது அக்டோபர் 29. ஓகேங்களா? சரி, எதுக்காக சார் இந்த பக்கவாத நோய் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். தூக்கமின்மை, உடற்பயிற்சியின்மை, சரியான உணவுகளை உட்கொள்ளாதது, சர்க்கரை, இரத்த அழுத்தம் போன்றவற்றை முறையாக பரிசோதனை செய்யாமல் இருப்பது போன்ற காரணங்களால் பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்றேன்னா, ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னா என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலான்றதை நான் இங்கே சொல்கிறேன். சரிங்களா? ஓகேங்க, அப்போ இது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக நோட் பண்ணி வச்சுக்க. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க, கம்பனுக்கு கழகம் அமைப்பது தில்லி வாழ் தமிழர்களின் கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஸ்டாட்டிக் போர்ஷனில் கம்பரை பற்றி ஃபுல்லாகவே படிச்சுருங்க. சரிங்களா? ஓகேங்க, நெக்ஸ்ட்டு இது வேண்டாம். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், கம்பர் காட்டும் ராமனின் துயரம். ஓகேங்களா? தயவு செஞ்சு இது என்ன பண்ணுறீங்க, ஸ்னாப்ஷாட் எடுத்து படித்து வச்சுக்கங்க, தமிழில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, பாரம்பரியம் வளர்ந்து வரும் துறைகளில் வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்கே படிச்ச இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு ஸ்கீம் போட்டிருக்காரு, வேலைவாய்ப்பு முகாம்கள் அமைக்கிறாரு. என்னென்னா ரோஜ்கார் மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ரோஜ்கார் மேளானா, ஒரு இடத்துல ஒரு முகாம் அமைச்சு அந்த முகாமில் போய் உன்னுடைய என்ன குவாலிஃபிகேஷன் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி உங்கள் வேலை இருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. அதுதான் ரோஜ்கார் மேளா. ஓகேங்களா? அப்போ ரோஜ்கார் மேளா எப்போ தொடங்கப்பட்டதுன்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த ஸ்கீம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ரோஜ்கார் மேளானன்றது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முகாம்களை அமைத்து வேலையை உருவாக்குவதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிறை நூலகங்களுக்கு 1500 புத்தகங்களை வழங்கினார் முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள். இப்போ என்னென்னா நான் உங்களுக்கு கேட்குறது, சிறந்த புத்தகங்கள் சிறந்த மனிதர்களை உருவாக்கும். ஓகேங்களா? அப்போ புத்தகம் படிக்கும் பழக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன ஆனால் உங்களுக்கே அறியாமல் ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிப்பீங்கன்றது தான் இங்கே உண்மையை சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது வேண்டாங்க, இதெல்லாம் வேண்டாங்க. ஓகே ஓகே, இது வேண்டாம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள், எல்லை கடந்த வர்த்தகத்தை எளிதாக அரசுகளின் ஒத்துழைப்பு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சிந்து சமவெளி நாகரிக காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா வணிகம் என்பது எல்லாருக்கிட்டையுமே நடந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? இதில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் G7 நாடுகளின் வர்த்தக அமைச்சர்களின் கூட்டமைப்பு ஜப்பானில் ஒசேகாவில் நடக்கிறது. அந்த வர்த்தக அமைச்சர்களின் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகேங்களா? அப்போ G7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஒருத்தருக்காக பாருங்கள், நோட் பண்ணுங்கள், ஜப்பான், கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, பிரிட்டன், அமெரிக்கா. அப்போது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா G7 கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ G7 நாடுகள்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இது தான் நீங்கள் எழுதணும். ஒரு வேலை சார் எனக்கு மறந்துச்சுன்னா சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்போது இந்த கூட்டத்தில் இந்தியாவும் பங்கேற்கிறதான் பங்கேற்கிறாங்க. ஓகேங்களா? அந்த அழைப்பு விடுத்துனா போய் பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது வேண்டாம். ஓகேங்க, காசாவில் உயிரிழப்பு, இது வேண்டாம் வேண்டாம். சரிங்க, ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படியே நோட் பண்ணுங்க பார்க்கலாம். என் மண் என் தேசம், நோட் பண்ணுங்கள், என் மண் என் தேசம். என்ன சார் என் மண் என் தேசம் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது. அப்படின்னா அந்த இயக்கம் பார்த்திங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் மத்திய அரசு தொடங்கியுள்ளது. அப்போ என் மண் என் தேசம்னா என்ன அர்த்தம்னா, சுதந்திர போராட்ட வீரர்களின் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா? அடுத்தது, உலக முதலீட்டாளர் மாநாடு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 2024 எங்கே நடக்க போகுதுன்னா, சென்னையில் நடக்க போகுதுங்க. நோட் பண்ணுங்கள், எங்கே? சென்னையில் நடக்க போகிறது. சரிங்களா? அடுத்தது மித்ரா சக்தின்னு சொல்லுவாங்க. என்னங்க சார் மித்ரா சக்தி?
அதானங்க சார் மித்ராசக்தி. இது வந்து ஒரு இராணுவ பயிற்சிங்க. இந்த மித்ராசக்தின்றது பார்த்தீங்கன்னா இந்தியா இலங்கை இராணுவம் வந்து பார்த்திங்கன்னா விமானப்படையின் கூட்டு பயிற்சி. மித்ராசக்தின்றது விமானப்படைகளின் கூட்டு பயிற்சி, இந்தியா இலங்கை. ஓகேங்களா? ஓகேங்க. உங்களுக்கான இன்றைக்கி கேள்வி, இந்திய இராணுவ படை, இந்திய இராணுவத்தின் காலப்படை தினம் அப்படின்ற ஒரு தினம் இருக்குது, அது எந்த தினம்ன்றது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இந்திய இராணுவத்தின் காலப்படை தினம்ன்றது, சரிங்களா? ஓகேங்க. அடுத்த வீடியோ பற்றி சந்திக்கலாம். நன்றி.